அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு ஒருவர் தன்னை தானே அல்லது மற்றவர்களையோ ஆடையின்றி கனவில் பார்ப்பதனுடைய பனிரண்டு விளக்குகளை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் முதலாவதாக ஒருவர் தன்னை தானே ஆடையின்றி கனவில் பார்ப்பாரேயானால் அது அவருடைய பகைவருடன் சண்டை ஏற்படுவதன் அடையாளமாகும் மேலும் அது சிரமத்தின் அடையாளமாகும் இரண்டாவதாக ஒருவர் தன்னுடைய மனைவியை ஆடையின்றி கனவில் பார்ப்பாரேயானால் அவருக்கு அளவில்லாத செல்வம் கிடைக்கப்பெறுவதன் அடையாளமாகும் மேலும் கண்ணியத்தின் அடையாளமாகும் மூன்றாவதாக ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை ஆடையின்றி கனவில் பார்த்தால் அவர் நல்லவராக சாலிகானவராக அவர் இருந்தால் அது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வந்த கனவாகும் அவருடைய சிந்தனையில் ஷைத்தான் தவறான சிந்தனைகளை விதைக்க இருக்கிறான் அவர் அதை விட்டும் அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதன் அடையாளமாகும் அவ்வாறு அவர் சாலிகானவராக இல்லை மனிதராக இருக்கிறார் என்றால் அது அவருக்கு கேவலத்தின் அடையாளமாகும் இட்டுக்கட்டின் அடையாளமாகும் கெட்ட பெயர் ஏற்படுவதன் அடையாளமாகும் நான்காவதாக ஒரு பெண் தன்னுடைய கணவரை ஆடையின்றி கனவில் பார்ப்பாரையானால் அளவில்லாத செல்வத்தின் அடையாளமாகும் நிம்மதியான வசதியான வாழ்க்கைக்கான அடையாளமாகும் ஐந்தாவதாக ஒரு பெண் அந்நிய ஆணை ஆடையின்றி கனவில் பார்த்தால் அவர் நல்லவராக இருந்தால் சாலிகானவராக இருந்தால் அது சைதானுடைய புறத்திலிருந்து வந்த கனவாகும் அவரை சைத்தான் சூழ்ச்சியில் விளைவைக்க இருக்கிறான் அவர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அந்த பெண் நல்லவராக இல்லை என்றால் அது நஷ்டத்தின் மற்றும் சிரமத்தின் அடையாளமாகும் ஆறாவதாக ஒருவர் தன்னை தானே ஆடையின்றி ஆக்குவது போன்று கனவில் காண்கிறார் தன்னை தானே ஆடைகளை எல்லாம் கலையிற மாதிரி கனவுல பார்த்தா அது உலகத்தை தேடுவது மேலும் கேவலத்தின் அடையாளமாகும் ஏழாவதாக நிறைய மக்களை ஆடை இல்லாம அவர் கனவுல பார்க்கிறார் யாரு என்னெல்லாம் அவருக்கு தெரியல நிறைய மக்கள் எக்கச்சக்கமான மக்களை ஆடை இல்லாமல் ஒருவர் கனவுல பார்த்தாருன்னு சொன்னா அது நலவு மற்றும் பறக்கத்தின் அடையாளமாகும் எட்டாவதாக ஆடையின்றி இருக்கும் ஒருவரை இவர் அழிப்பது போன்று கனவுல கன்றார் இவர் அவரை வந்து அழிக்கிறாரு அவரை வந்து இவர் தோற்கடிக்கிறாரு அப்படி கனவுல பார்த்தார்

மோசமான செயல்களில் ஈடுபட இருக்கிறார் மேலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்காது அவருடைய மௌத்து வரைக்கும் அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லாம போயிரும் தான் அவர் இருப்பாரு ரொம்ப கேவலமான ஒரு செயல் அவர் ஈடுபட இருக்கிறார் என்பதன் அடையாளமாகும் அவ்வாறு ஒருவேளை தன தானே ஆடை இல்லாம பாக்குறாரு ஆனா துன்பமா பாக்கிறாரு கனவுக்குள்ள கவலையா இருக்காரு ஏன்னா நம்ம ஆடை இல்லாம இருக்கிறமே ஆடை இல்லாமையும் பாக்குறாரு கவலையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல இவர் ஏதேனும் ஒரு மோசமான காரியத்தில் ஈடுபட இருக்கிறார் அதனால் அவருக்கு கேவலம் ஏற்படும் அதிலிருந்து அவர் நினைச்சா என்ன செய்து கொள்ளலாம் தவிர கொள்ளலாம் என்பதற்கான அடையாளமாகும் இந்த கனவுங்கிறது இறைவனுடைய புறத்திலிருந்து அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு அறிகுறி இந்த மாதிரி காரியம் இது உங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்தும் இந்த காரியம் தவறான காரியம் அதை செய்யாதீங்க என்பதற்கான ஒரு அறிகுறி அது அவர் நினைத்தால் அதிலிருந்து அவர் தன்னை தானே தற்காத்துக் கொள்ளலாம் பத்தாவதாக ஒரு கூட்டத்தில் இவர் மட்டும் ஆடை இல்லாமல் இருக்கிறார் ஒரு கூட்டத்தில் நிற்கிறாரு ஆனா இவர் மட்டும் ஆடை இல்லாமல் நிக்கிறார் அந்த மாதிரி பார்க்கறாருன்னு சொன்னா இவர் ஒரு காரியம் செய்ய இருக்கிறார் அந்த காரியம் தவறான காரியம் அந்த காரியத்தை இவர் செய்வதினால் மக்கள் இவரை கேள்வி கேட்பார்கள் குறை கூறுவார்கள் எனவே நம்ம அந்த சமயத்தில் யோசிச்சு எந்த காரியம் நம்ம செய்யலான்னு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து அந்த காரியம் நம்ம தவிர்ந்து கொள்ளணும் பதினொன்றாவதாக ஒருவர் ஆடை இல்லாமல் இருக்கிறார் பிறகு அவர் ஆடை அணிந்து கொண்டார் கணவளை பார்க்கறாரு அவர் ஆடை இல்லாமல் இருக்கிறாரு டக்குனு அப்புறம் ஆடை அணிஞ்சிக்கிறார் கணவளை அப்படின்னு சொன்னா இவர் ஏதேனும் ஒரு தவறான காரியம் செய்ய இருந்தார் ஆனால் அதிலிருந்து தவிர்த்து கொண்டார் இதன் மூலமாக அவர் கண்ணியம் பெற்றார் என்பதன் அடையாளமாகும் இந்த காரியத்தை செஞ்சிருந்தார்னா அவர் கேவலம் ஆனா இப்ப அவருக்கு இந்த கேவலங்கிறது சாலா ஏற்படாது அந்த காரியத்திலிருந்து அவர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அடையாளமாகும் பனிரெண்டாவதாக இந்த ஆடை இல்லாமல் தன்னை தானே கனவில் பார்ப்பது மூன்று நபர்களுக்கு வரும் முதலாவதாக யாருடைய பணமாவது இவருடைய கையில் இருந்தால் மற்றவர்களுடைய பணத்தை வைத்திருப்பவர் மற்றவர்களுடைய பணத்தை அபகரிப்பவர் அல்லது கடனாக பெற்றவர் அதை திருப்பி தரும் மனமில்லாமல் இருப்பவர் இவருக்கு இந்த கனவு வரும் அதன் மூலமாக அவருக்கு கேவலம் ஏற்படும் அடுத்ததாக பெற்றோர்களுடைய கோபத்தை பெற்றிருப்பவர் அவருக்கும் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய கனவு நிகழும் அதன் மூலமாகவும் அவங்க கோபமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது அடுத்ததாக தனது ரகசியத்தை வெளியில் சொன்னவர் சொன்ன பின்னாடி உங்களுக்கு இந்த கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா தாங்கள் வெளியில் சொன்ன ரகசியத்தின் மூலமாக தங்களுக்கு கேவலம் ஏற்பட இருக்கிறது அதை நீங்க சொல்லி இருக்க கூடாது நீங்க யாரை நம்பி சொன்னீங்களோ அதை அவர் வெளியேற்றுவார் என்பதன் அடையாளமாகும் ரகசியம்ங்கிறது நமக்குள்ள இருந்தா மட்டும்தான ரகசியம் அதை வெளியில சொல்லி இன்னொருத்தட்ட சொல்லி யார்ட்டையும் சொல்லிராத அப்படின்னு சொன்னா அது எங்க ரகசியமாச்சு அவர் இன்னொருத்தட்ட சொல்லத்தான் செய்வாரு நம்மள்டே அது ரகசியமா இல்ல அப்படிங்கும் போது அடுத்தவங்கள்ட்ட எப்படி அது ரகசியமாக இருக்கும் இந்த பனிரெண்டு விளக்கங்கள் ஆடையின்றி தன்னையோ மற்றவர்களையோ பார்ப்பதை கொண்டு ஏற்படக்கூடிய விளக்கங்கள் இந்த விளக்கங்கள்ல உங்களுக்கு சந்தோஷமானதும் வந்திருக்கலாம் அல்லது உங்களுக்கு வருத்தமானது வந்திருக்கலாம் சந்தோஷமானது வந்திருந்தா அல்லாவுக்கு நீங்க சுக்குரு செய்யுங்க அலமது நம்ம பணிவோட நல்லபடியா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் வேலை மாற்றமானது வந்திருந்தா அந்த சமயத்துல நம்ம ஒரு பதினோரு பேத்துக்கு உணவளிச்சிடணும் ஏழைகளுக்கு உணவளித்தரணும் மேலும் நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய வழிமாறுகளுடைய இடத்திற்கு சென்று அவங்களுக்கு ஒரு யாசியின் போதி அல்லாஹு இடத்துல அவங்களுடைய பொருட்டை கொண்டு நம்ம துவா செய்யணும் யா அல்லாஹ் இவர்களுடைய பொருட்டை கொண்டு என்னுடைய இந்த பிரச்சனையை தூரமாக்கிடா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு எனக்கு எந்த விதமான கேவலமும் வரக்கூடாதா அல்லான்னு சொல்லி அல்ல இடத்துவா செய்து கொள்ளணும் மேலும் கெட்ட கனவுகளை யாரிடத்திலும் பகரவும் செய்யாதீங்க நீங்கள் கெட்ட கனவுகளை பகிர்ந்து அவங்க ஏதாவது வாயிலிருந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அது உங்களுக்கு நடந்துரும் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது யார்கிட்டையும் கெட்ட கனவுகளை பகிரக்கூடாது மேலும் நம்மளுடைய எல்லா கனவுகளுடைய வீடியோலையும் நம்ம சொல்றது கனவுங்கிறது வாழ்க்கையல்ல இந்த கனவு வந்துருச்சு உடனே நம்ம உடனே பயங்கரமான பிரச்சனைகளை மூழ்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் கனவு இந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை வர இருக்குப்பா பாதுகாத்துக்க இந்த செயலை செய்யாத இதுக்குள்ள நுழையாத அப்படிங்குறதுக்கான ஒரு தான் கனவே தவிர கனவு வாழ்க்கை அல்ல எனவே நம்ம உஷாராயிக்கணும் உடனே ஒரு சுதக்கா செய்யணும் நல்லபடியா அல்லாட்ட உதவி தேடணும் நம்ம எந்த தவறான காரியத்துக்குள்ள நுழைய இருக்கிறமோ அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் அல்லா சுகானுத்தாலா சகலவிதமான கேவலங்களில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் அல்லா பாதுகாத்தல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியான வாழ்வை தந்து அல்லாஹ் இறந்த பிறகு சோன வாழ்வை தருவானாக ஐ மீன் இது போன்ற பல்வேறு தலைப்புகள் சாதி மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லா மின்னோட தலைப்பில் சிந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான முபல்லிகாவினுடைய கோர்ஸ் ஆரம்பமாக இருக்குது அதனுடைய அட்மிஷன் ஆரம்பமாக இருக்குது டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி வரை இன்ஷால்லா அட்மிஷன் நடைபெறும் அதுக்கப்புறம் அடுத்த வருடம் தான் இன்ஷால்லா டிசம்பர் மாசத்துல அட்மிஷன் நடைபெறும் சாதியா முபல்லிகாவில் தங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்ற பாடத்தினுடைய லிஸ்டை பார்த்துருங்க அரபியா தஜ்வீத் தர்ஜுமத்துல் குரான் தர்ஜுமத்து தாலிபின் தப்சீருல் ஹமீத் இந்த நடைபெறும் இரண்டு வருடத்தினுடைய பாடங்கள் இதுல நடைபெறும் இரண்டு வருடத்தினுடைய இறுதியில அல்லாஹ் சாதியா முபல்லிகாவினுடைய சனது மாணவிகளுக்கு வழங்கப்படும் ஜூம் மீட்டிங்கின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும் மேலும் முழுக்க முழுக்க பரதாவின் அடிப்படையில் நடைபெறும் ஆடியோ மட்டும்தான் அதில் ஓப்பனாக இருக்கும் மேலும் தாங்கள் சாதியா முபல்லிகாவில் இணைவதற்கு குறைந்தது பதினைந்து வயதை நிறைவு பெற்றவராக இருக்கணும் குரானை நல்லபடியாக ஓதக்கூடியவராக இருக்கணும் தஜுவீது தேவையில்லை ஆனால் குரானை ஓத தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு நாங்கள் சாதியா முபல்லிகாவில் இணைந்து மார்க்க கல்வி பயில விரும்பினால் கீழே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு முபல்லிகா என்று மட்டும் டைப் செய்து அனுப்பினா போதும் இன்ஷா அல்லா அட்மிஷனுக்கான அந்த முறைகள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் அதன் மூலமாக தாங்க இணைந்து கொள்ளலாம் அல்லா சுபான நம்முடைய சாதியா மக்தபினுடைய பணிகளை அல்லாஹ் கபுல் செய்வானாக கியாமத்து நாள் வரை இதனை நடைபெற்று இருக்க செய்வானாக அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்